பாருங்கம்மா, நான் வந்து மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இலை இலையாக எடுத்துருங்க. அதே போல் நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையாக வாங்கிடுங்க. இதை வந்து நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கிடணும். நல்லா ஒரு பொடியாக நறுக்கிடணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரை கூட்டு வந்து நான் குக்கரில் செய்ய போகிறது இல்லைம்மா, ஓப்பனில் தான் செய்ய போகிறோம். நான் வந்து 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த பருப்பு வந்து இதில் சேர்த்துடலாம். 2 சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், லைட்டாக ஒரு 4 சொட்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும், அதே போல் பருப்பு வந்து பொங்காது. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாமா? நான் வந்து 100 கிராம் பாசி பருப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து பருப்பு ரொம்ப தண்ணியாக வேகக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக வேகணும். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பருப்பு வேகிறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷமா டைமு மூடி வச்சிடலாம். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஏன்னா கீரை சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேகணும். பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு இருக்கட்டும். தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள், நம்ம வச்சுருக்க தண்ணி. மணத்தக்காளி கீரை வந்து இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிடுங்க. மணத்தக்காளி கீரை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சிறுகீரைலாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ கீரை சேர்த்துடலாம். பாருங்கம்மா, கீரை சேர்த்துட்டு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன். வெங்காயம் வந்து வதக்க வேண்டியதெல்லாம் கிடையாது, நம்ம எல்லாமே பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கீரை கூட்டுக்கு வந்து நீங்கள் கடலைப்பருப்போ துவரம்பருப்போ போட்டு செய்யாதீங்க. நீங்கள் பாசிப்பருப்பில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் முடிஞ்ச வரலும் பாசிப்பருப்பில் செய்யுங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதே போல் குக்கரில் செய்யாதீங்கம்மா, இந்த மாதிரி ஓப்பனில் செய்யுங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். ஏன்னா வந்து மணத்தக்காளி கீரை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நல்லா வெந்து வரணும். நீங்கள் வந்து இதே மெத்தடில் சிறுகீரை பண்ணிங்கன்னா அது ஒரு 5 நிமிஷத்தில் சேர்த்தாலே போதும். கீரை சேர்த்து 5 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ வந்து மூடி போட தேவையில்லை, அப்படியே 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மீடியமான தீயில் வச்சுருங்க. பாருங்கள், கீரை வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த கூட்டு வந்து நீங்கள் ரைஸுக்கு வேணுனாலும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன 1/4 மூடி தேங்காய் எடுத்து திருகி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த கீரை கூட்டுக்கு வந்து தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து தேங்காய் திருகல் பாருங்கள், தேங்காய் திருகல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய் திருகல் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, லைட்டாக கொதிச்சா போதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் கடுகு, 3 பல்லு பூண்டு நச்சு வச்சுருக்கேன். நல்லா தாளிப்பு, நல்லா தாளிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரட்டும். இப்போ இதை சேர்த்துடலாம். அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான கீரை கூட்டு ரெடி.